இந்த எண்ணெய் ஊற்றுங்க, தீபம் எண்ணெய் ஊற்றுங்க, இதுக்கான வாசனை திரவியம் உள்ள எண்ணெய் இருக்குன்றாங்க. வித்தியாச வித்தியாசமாக நிறைய முறைகள் சொல்கிறாங்க. உண்மையிலேயே அடிப்படையில் எது சார் சிறந்தது, அதை பற்றி சொல்லுங்கள். இந்த பச்சை கலரில் தீபம் போடு, சிவப்பு கலரில் தீபம் போடுங்கிற விஷயத்தை வந்து சாஸ்திரம் சொல்ல கிடையாது. நமக்கு நாமளே வந்து ஒவ்வொரு விதமாக எடுத்துக்கிட்டு இருக்கிறோம். தீபம் அப்படிங்கிறது வந்து நல்லெண்ணெய் ஊற்றி, பொதுவாக ஒரு விளக்கேற்றணும் அப்படின்னா வீடாக இருந்தாலும் சரி, கோயிலாக இருந்தாலும் சரி, பரிகார தலமாக இருந்தாலும் சரி, பொதுவாக விளக்கு அப்படிங்கிறது யார் ஏற்றினா நல்லது அப்படின்னா அந்தனர் என்று சொல்லக்கூடிய பிராமணர் விளக்கேற்றுவது நல்லது தான். அதே சமயம் அதற்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, வணக்கம் நேயர்களே, ராஜயோகம் யூடியூப் சேனல்ல ஆன்மீக தகவல் நிகழ்ச்சி மூலமா உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. ஒவ்வொரு நாளுமே நம்ம வாழ்க்கையை மேம்படுத்தக்கூடிய, வாழ்க்கைக்கு அடிப்படையா தெரிஞ்சுக்க வேண்டிய பல ஆன்மீக தகவலுக்கான துல்லியமான விளக்கங்களை நமக்காக கொடுத்துட்டு இருக்காரு ராஜயோகம் டாக்டர் கே ராம் சார் அவர்கள். அந்த வகையில் இன்னைக்கான ஆன்மீக தகவல் அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முதல்ல நிகழ்ச்சிக்கு அவர் வரவேற்கணும், அவர் வரவேற்கலாம். வணக்கம் சார். பொதுவாக வீடுகளில் சாமி கும்பிடுறோம் அப்படின்ற ஒரு முடிவு எடுத்தாலே விளக்கு ஏற்றுறது ஒரு அடிப்படையான விஷயமா இருக்கு. அகல் விளக்கு ஏற்றுவாங்க, அதே போல் வந்துட்டு காமாட்சி அம்மன் தீபம் ஏற்றுவாங்க, குத்து விளக்கு நிறைய பேர் ஏற்றுவாங்க. ஆனால் இப்போ இருக்க காலகட்டத்தில் விதவிதமாக நிறைய விதமான விளக்குகள் வந்துருச்சு. கந்துஷ்டி விளக்குன்றாங்க, பச்சை கலரில் ஒரு விளக்கு ஏற்றினா நல்லதுன்றாங்க, உப்பு வச்சு விளக்கு ஏற்றுறது, சர்க்கரை வச்சு விளக்கு ஏற்றுறது, நிறைய விதவிதமான விளக்குகள். இந்த எண்ணெய் ஊற்றுங்க, தீபம் எண்ணெய் ஊற்றுங்க, இதுக்கான வாசனை திரவியம் உள்ள எண்ணெய் இருக்குன்றாங்க. வித்தியாச வித்தியாசமாக நிறைய முறைகள் சொல்கிறாங்க. உண்மையிலேயே அடிப்படையில் எது சார் சிறந்தது, அதை பற்றி சொல்லுங்க. பொதுவாக வீடுன்னு ஒன்று இருந்தது அப்படின்னா அந்த வீட்டில் விளக்குன்னு ஒன்று ஏத்தணுங்கிறது சாஸ்திர ரீதியாக, அதாவது தீப சாஸ்திர ரீதியாக இருந்துகிட்டு இருக்குது. அதாவது எவ்வளவு சாபம் இருந்தாலும் எவ்வளவு பாபம் இருந்தாலும் அவர் ஒரு வீட்டில் வந்து தீபம் ஏற்றும் பொழுது பாப சாபங்களை தீர்க்கக்கூடிய வல்லமை தீப ஒளிக்கி இருக்கிறதாக தீப சாஸ்திரம் நமக்கு வந்து கண்ணியத்தோடு சொல்லி வச்சிருக்குது. அப்படி இருக்கக்கூடிய அந்த தீபத்தை வந்து இப்போ நிறைய பேர் வந்து தன்னுடைய வாய்க்கு தகுந்த மாதிரி, வசதிக்கு தகுந்த மாதிரி மாற்றக்கூடிய சூழல். எப்படி வேணாலும் தீபம் ஏற்றலாம் அப்படிங்கிற மாதிரியோ, அல்லது ஏதாவது ஒன்றை எதிர்பார்த்து தீபம் ஏற்றுறது அப்படிங்கிற மாதிரி பல்வேறு சர்ச்சைகளுக்கு இடமான ஒரு சூழலாக இருந்துகிட்டு இருக்குது. பொதுவாகவே தீபம் அப்படிங்கிறது வந்து ஒரு வீட்டில் வந்து பித்தளையில் வந்து காமாட்சி விளக்கு ஏற்றலாம், அதே மாதிரி வந்து வெள்ளியில் வந்து காமாட்சி விளக்கு ஏற்றலாம், அல்லது குத்து விளக்கு ஏற்றலாம். இந்த மாதிரி விளக்கு ஏற்றக்கூடிய சூழல் வெவ்வேறு விதமான அமைப்புகளில் இருந்துகிட்டு இருந்தால் கூட மண் விளக்கு என்று சொல்லக்கூடிய அகல் விளக்கு ஏற்றும் பொழுது தான் இந்த அஞ்சு பஞ்சபூதங்களுடைய ஆதிக்கம் அந்த வீட்டுக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய சக்தியாக இருந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறது யதார்த்தம். அஞ்சு பஞ்சபூதங்களுடைய யதார்த்தமான ஒரு ஆதிக்கத்தை வந்து நம்ம வீட்டுக்கு எடுக்கணும் அப்படின்னா அதற்கு வந்து அகல் விளக்கு என்று சொல்லக்கூடிய மண் விளக்கு தான் முக்கியமானதாக இருந்துகிட்டு இருக்குது. எவ்வளவு வெள்ளியாக இருந்தாலும் எவ்வளவு பித்தளையாக இருந்தாலும் ஐம்பொன்னால் செய்யப்பட்ட ஒரு உலோகத்தில் செய்யப்பட்ட ஐம்பொன் உலோகமாகவே இருந்தால் கூட மற்ற தீபங்களுக்கெல்லாம் மேலானது இந்த அகல் விளக்கு அப்படிங்கிறது வந்து விளக்கு சாஸ்திரத்தில் வந்து உறுதியாக கொடுக்கப்பட்டிருக்குது. அப்படி இருக்கும்பொழுது இந்த விளக்கு வந்து எந்த நேரத்தில் ஏற்றலாம் அப்படிங்கிறது, பொதுவாகவே காலையில் எழுந்தோன்ன அதிகாலையில் எழுந்து காலை கடன்களை முடிச்சுட்டு பிரம்ம முகூர்த்தம் முடிகிறதுக்குள்ளேயோ, அல்லது சூரிய உதயம் வந்து ஆகி ஒரு மணி நேரம், சூரிய பகவான் உதயமானதுக்கப்புறம் ஒரு மணி நேரத்துக்குள்ளே வீட்டில் விளக்கேற்றி பூஜை பண்ணணும், அல்லது பிரார்த்தனை பண்ணணும், அல்லது வெறுமனே விளக்கேற்றியாவது வைக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை சாஸ்திரம் சொல்லி வச்சுருக்குது. பிரம்ம முகூர்த்தம் அப்படின்னா ஒவ்வொரு நாளும் காலையில் 4 மணியிலிருந்து 6 மணி வரைக்கும் பிரம்ம முகூர்த்தம், சூரிய உதயம் அப்படிங்கிறது 6 மணியிலிருந்து 7 மணிக்குள்ளே சூரிய உதயம். இந்த மாதிரி நேரங்களில் வந்து உங்களுடைய வீட்டில் அல்லது தொழில் ஸ்தாபனங்களில் விளக்கேற்றி வைக்கிறது நல்லது. அதே மாதிரி மாலை நேரங்களில் அந்தி சாயும் நேரம் என்று சொல்லக்கூடிய மாலை 6 மணிக்கு மேலே ஒரு 7 அல்லது 7 7.5 மணிக்குள்ளாக இந்த மாதிரி வீட்டில் வந்து விளக்கேற்றி வைக்கிறது, அது காமாட்சி விளக்காக இருந்துகிட்ருக்கலாம், அல்லது குத்து விளக்காக இருந்துகிட்ருக்கலாம், அல்லது மண் விளக்காக இருந்துகிட்ருக்கலாம். எந்த விளக்கு ஏற்றினாலும் அதில் ஒரு மண் விளக்கு, அதாவது காமாட்சி விளக்கு ஏற்றணும், குத்து விளக்கு ஏற்றணும் அப்படின்னா அதில் வந்து கண்டிப்பாக ஒரு மண் விளக்கு, உங்களுடைய பூஜை அறையில் ஒரு மண் விளக்காக இருந்துகிட்ருக்கணும் அப்படிங்கிறது பொதுவான விதி. அதுவே அகல் விளக்கு ஏற்றிட்டோம்னு வைங்களே, நம்ம வந்து இந்த காமாட்சி விளக்கு பற்றி நினைக்க வேண்டியதில்லை. அதனால் ஒரு குடிசையாக இருந்தாலும், கோபுரமாக இருந்தாலும், மாளிகையாக இருந்தாலும், மண் குடிசையாகவே இருந்தாலும் அதில் வந்து அகல் விளக்கு ஏற்றி வைக்கிறது சிறப்பு அப்படிங்கிற விஷயத்தை நமக்கு வந்து சாத்வீகமாக ஆன்மீகம் சொல்லி வச்சுருக்கு. இப்போ இந்த மாதிரி ஏற்றக்கூடிய விளக்கில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எந்த நேரம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம். ஆனால் அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பச்சை கலரில் தீபம் போடு, சிவப்பு கலரில் தீபம் போடுங்கிற விஷயத்தை வந்து சாஸ்திரம் சொல்ல கிடையாது. நமக்கு நாமளே வந்து ஒவ்வொரு விதமாக எடுத்துக்கிட்டு இருக்கிறோம். தீபம் அப்படிங்கிறது வந்து நல்லெண்ணெய் ஊற்றி,
எவ்வளவு எண்ணெய் இருந்துகிட்டு இருந்தால் கூட நல்லெண்ணெயில தீபம் போடுவதுதான் நல்லதா இருந்துட்டு இருக்குது. அந்த நல்லெண்ணெய் தீபம் கூட நல்லெண்ணத்தோடு போடக்கூடிய ஒரு சூழல் ஏற்படுத்திக்கிறது, நன்மையா இருந்துகிட்டு இருக்குது. அதே மாதிரி சுத்தமான பசு நெய்யை வந்து தீபம் ஏற்றுவதற்கு உபயோகப்படுத்தலாம். இன்னும் சில இடங்களில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, பொதுவாகவே உப்பு தீபம் போடுவது, உப்பு தீபம் போடுவது வந்து மகாலட்சுமி அம்சம் பொருந்ததாக தீபசாஸ்திரத்தில் கொடுக்கப்பட்டிருக்குது. உப்பு தீபம் அல்லது நவதானிய தீபம் அல்லது எல் தீபம் சொல்லுவாங்க, சனீஸ்வர பகவானுக்கு எல் விளக்கு ஏற்றுறது. இந்த தீபங்கள் மட்டும்தான் சாஸ்திரத்தில் கொடுக்கப்பட்டிருக்குது. கடனுக்கு ஒரு தீபம் போடு, அதற்கு ஒரு தீபம் போடு, இந்த கலர் அதாவது கலர் கலராக தீபம் போடு அப்படிங்கிற விஷயத்தை இந்த கலிகாலத்தில் நிறைய பேர் சொல்லியிருக்காங்களே தவிர்த்து சாஸ்திரத்தில் சொல்லப்படலை. அதனால் உங்களுடைய சக்திக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய வீட்டில் சாதாரண மண் விளக்கு அகல் விளக்கில் வந்து தீபம் ஏற்றுவது நல்லது. அதுக்கு நல்லெண்ணெய் பயன்படுத்தலாம், அல்லது இந்த மாதிரி வந்து சுத்தமான பசு நெய் கிடச்சுன்னா பசு நெய் பயன்படுத்தலாம். இந்த தீபம் ஏற்றுறது வந்து பார்த்திங்கன்னா காலை நேரத்தில் அல்லது மாலை நேரத்தில் ரெண்டும் கெட்ட நேரத்தில், காலைக்கும் மாலைக்கும் இடையில வந்து மதிய நேரத்தில் வந்து விளக்கேற்றுவது அப்படிங்கிறது வந்து ஆகாது அப்படிங்கிற விஷயத்தையும் நமக்கு சாஸ்திரம் சொல்லி வச்சிருக்கு. ஓகே சார், தீபம் ஏற்றுதல் அப்படின்னு சொல்லும்போது அடிப்படையான விஷயம் தூய்மையான எண்ணம் தேவை அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லியிருக்கீங்க சார். அதே போல் திரி போடுறது வந்துட்டு எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னா பஞ்சமுகம் திரி போடுறது, குத்து விளக்காக இருந்துச்சுன்னா அஞ்சு முகம் போடுறது, இல்லைன்னா ஒரு ரெண்டு விளக்கு போடுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஒற்றை விளக்கு ஏற்றக்கூடாது, ரெண்டு விளக்கு வீட்டில் ஏற்றி வைக்கணுன்றாங்களே, அது நிஜமா இல்லை ஒரு விளக்கு ஏற்றினாலே போதுமா சார்? அதாவது அகல் விளக்கு அப்படிங்கிறது ஒரு ஜோடி ஏற்றுவது சிறப்பு, குத்து விளக்கு அப்படிங்கிறது ஒரு விளக்கு இருந்தாலே போதும். அந்த குத்து விளக்கில் வந்து ஐந்து முகம் இருக்கும் இல்லையா, ஐந்து முகம் குத்து விளக்கில் வந்து ஐந்து முகம் எதை குறிக்குது அப்படின்னா, ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான கருத்துக்களை சொல்லிக்கிட்டு இருந்தால் கூட ஐந்து முகம் அப்படிங்கிறது அஞ்சு பஞ்சபூதங்களை குறிக்கக்கூடிய வல்லமை இருந்துகிட்டு இருக்குது. அதனால தான் குத்து விளக்கு ஒரு விளக்காக இருந்தால் கூட ஐந்து முகம் ஏற்றி குத்து விளக்கு வந்து வழிபாடு பண்ணுவது சிறப்பாக இருந்துகிட்டு இருக்குது. இந்த குத்து விளக்கு அப்படிங்கிறது வந்து உங்களுடைய குடும்பத்தில் குடியிருக்கக்கூடிய வீட்டில் அப்படிங்கிறத விட தொழில் செய்யக்கூடிய தொழில் ஸ்தாபனங்களில் வியாபார ஸ்தலங்களில் குத்து விளக்கு ஏற்றுவது சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கும். சார், பொதுவாக தீபம் ஏற்றுவது வந்துட்டு வீட்டில் இருக்க பெண்கள் செய்யக்கூடிய வேலையாக இருக்குது. ஆனால் ஒரு சில காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய பேர் ஆஃபீஸ் போகிறாங்க, அந்த குறிப்பிட்ட நேரத்தில் விளக்கேற்ற முடியல, ஒரு வேண்டுதல் வச்சு விளக்கேற்ற முடியல, சில சமயம் பெண்களால் ஏற்ற முடியாத சூழ்நிலை கூட இருக்கும் மாதவிடாய் காலகட்டத்தில். அப்படி இருக்க காலகட்டத்திலலாம் யார் ஏற்றலாம் சார்? பொதுவாகவே இந்த தீபம் அப்படிங்கிறது வீட்டில் விளக்கேற்றுறது அப்படிங்கிறது பெண்கள் ஏற்றுவது சிறப்பு. அதனால தான் வந்து ஒரு குடும்பத்துக்கு வந்து புதுசாக ஒரு மணப்பெண் திருமணமாகி போனாங்க அப்படின்னா அந்த பெண் வர்றாங்க மருமகள் வர்றாங்கன்னு சொல்ல மாட்டாங்க, எங்கள் குடும்பத்துக்கு எங்களுடைய வீட்டுக்கு விளக்கேற்றுறதுக்கு ஒரு மகாலட்சுமி வருது அப்படிங்கிற விஷயத்தை கிராமப்புறங்களில் இன்றைக்கி சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு வீட்டில் பொதுவாக ஒரு விளக்கேற்றணும் அப்படின்னா வீடாக இருந்தாலும் சரி, கோயிலாக இருந்தாலும் சரி, பரிகார தலமாக இருந்தாலும் சரி, பொதுவாக விளக்கு அப்படிங்கிறது யார் ஏற்றினா நல்லது அப்படின்னா அந்தனர் என்று சொல்லக்கூடிய பிராமணர் விளக்கேற்றுவது நல்லது தான். அதே சமயம் அதற்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்மணிகள், அதாவது குடும்பத்தில் இருக்கக்கூடிய அம்மாவாக இருக்கலாம் அல்லது தங்கையாக இருக்கலாம் அல்லது சகோதரி சம அக்காவாக இருந்துகிட்டு இருக்கலாம் அல்லது உங்களுடைய பெண்ணை மூத்த பெண்ணாக இருந்துகிட்டு இருக்கலாம், பெண் குழந்தைகளாக இருந்துகிட்டு இருக்கலாம். இந்த மாதிரி ஒரு பெண் ஏற்றும் பொழுது அந்தனர் ஏத்தனா அகல் விளக்கு நல்லது அப்படிங்கிறத விட உங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் ஏத்தனா மொத்த குடும்பத்துக்கு மிகப்பெரிய நல்லதுங்கிற விஷயத்தை சாஸ்திரம் சொல்லியிருக்குது. அந்தனருக்கு மேலாக குடும்பத்தில் பெண்கள் விளக்கேற்றும் போது அவ்வளவு ஒரு சாலச் சிறந்ததாக மகாலட்சுமி அம்சம் பொருந்தியதாக அந்த விளக்கு ஏற்ற ஏற்ற அந்த பொண்ணுக்கும் வந்து நல்ல குணநலன்கள் புரியக்கூடிய அம்சமாக இருந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறது யதார்த்தம். அந்த விளக்கு வந்து உத்தியோகத்துக்கு போகிறதுனால ஏற்ற முடியாது அப்படிங்கிற காரணம் இருக்க வேண்டியதில்லை. காலை நேரத்தில் அதிகாலை நேரத்தில் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி இந்த விளை எந்திரிச்சோம்னாலே இந்த விளக்கு ஏற்ற முடியும். காலையில் எழுந்துக்கிறது அப்படிங்கிறது ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி எழுந்தீங்க அப்படின்னா இருக்கிற வேலைகளில் எந்தெந்த நேரம் ஒதுக்குறீங்களோ ஒரு அஞ்சு நிமிஷம் விளக்குக்கு ஒதுக்கி காலை நேரங்களில் ஏற்றலாம், அல்லது உத்தியோகம் முடிஞ்சு மாலை நேரத்தில் ஏற்றலாம். எப்போ விளக்கேற்றினாலும் பெண்கள் தான் விளக்கேற்றணுங்கிற விஷயத்தை தீப சாஸ்திரம் நமக்கு வந்து உறுதியாகவே சொல்லி வச்சிருக்கு. ஓகே சார், விளக்கேற்றுவது அப்படின்றது ஒரு நார்மலான விஷயமா பார்க்காம அது எந்த அளவுக்கு ஒரு தாத்பரியம் இருக்கு, மனசு எந்த அளவுக்கு சுத்தமாக இருக்கணும் விளக்கேற்றும் போது அப்படின்றத நிச்சயமா எங்களுக்காக தெளிவாக சொல்லியிருக்கீங்க சார். நன்றி. நேர்களே, இன்னைக்கு நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிட்ட ஆன்மீக தகவல் நிச்சயம் ஒரு பயனுள்ள தகவலாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்மளுடைய ராஜயோகம் யூடியூப் சேனலில் ஆன்மீக தகவல் மட்டும் இல்லாமல் வார ராசி பலன், தின ராசி பலன், ராஜயோகம் தரும் வழிபாடுன்னு பல நிகழ்ச்சிகள் இருக்குது. தொடர்ச்சியாக எல்லா நிகழ்ச்சிகளுமே பாருங்கள். நிகழ்ச்சிகளை பார்த்துட்டு நீங்கள் கமெண்ட்ஸில் நிறைய நன்றிகள் சொல்கிறீங்க, அதை கேட்கும் போது எங்களுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. கமெண்ட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் நிகழ்ச்சி பார்த்துட்டு நிறைய பேர் சாரோட அப்பாயின்மெண்ட் வேணும்னு கேட்குறீங்க. கீழே ஃப்ளாஷ் ஆகிட்டு இருக்க நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா நிச்சயமாக சாரோட அப்பாயின்மெண்ட் உங்களுக்கு கிடைக்கும். நேரடியான கன்சல்டேஷன் மட்டும் இல்லை, நாங்கள் கொஞ்சம் டிஸ்டன்ஸ்
டிஸ்டன்ஸில் இருக்கும் ஆன்லைன் கன்சல்டேஷன் கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக உங்களோட ஜாதகத்தை நீங்கள் ஃபோன் மூலிமா சென்ட் பண்ணிங்கன்னா ஃபோன் மூலியமான கன்சல்டேஷன் நிச்சயம் உங்களுக்கு உண்டு. நிகழ்ச்சி பார்க்குறவங்க எல்லாருமே நிகழ்ச்சியை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் டச் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்தடுத்த நிகழ்ச்சியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும். இதே போல் வேறொரு ஆன்மீக தகவல் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை விடைபெறுவது கிருத்திகா.